ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து அடுத்த ரெடியாக போகிறீங்க. அவங்கள வந்து கட் ஆஃப் ரிகார்டிங் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நான் எந்த விதமும் பேச போகிறது கிடையாது. ஏன்னா அது சம்மந்தமான பெரிய அறிவு என்கிட்ட இல்லை. என்கிட்ட அது கேட்டாலும் அதுக்கான பதில் கிடைக்காது. ஓகே, ஆனால் இன்டர்வியூக்கு நீங்கள் கைட் ஆகிறது எப்படி, கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் வந்து நான் அதை கொடுப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே செஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்தேன். இனிமேல் வரது பார்த்தா செஷன் 1, செஷன் 2, செஷன் 3 அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து லேட்டாக யாரும் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸு கரெக்டாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு திட்டமிடல் வந்து ரொம்ப அவசியம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறது போல் வந்து பிளான் யுவர் ஒர்க், உங்களுடைய நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய புக்கு நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ வாங்கினதில் அதில் நான் வந்து குறிப்பெடுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு பற்றிய டேட்டா கொடுத்துருப்பேன். அந்த நோட்டை வந்து எத்தனை பிரிவாக பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அந்த நோட்டில் உங்களுடைய நேம் போட்டு சப் இன்ஸ்பெக்டர், உங்களுடைய டிகிரி போட்டு சப் இன்ஸ்பெக்டர் எழுதி மேலே ஒட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் வந்து முன்னாடி எழுத வேண்டியது முக்கியமான என்னென்னா, பிளான் யுவர் ஒர்க் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதி வைக்கணும். பிளான் யுவர் ஒர்க், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து திட்டமிடல் செய்ய வேண்டும். ஓகே, இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு திட்டமிடல், நேற்றுக்கு நைட்டே நான் அதுக்கான பிளான் பண்ணேன். இப்போ என்னுடைய நேர்முகத் தேர்வின் வெற்றிக்கான வழிகாட்டி அப்படிங்கிற புக்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு பிளானிங் வந்து நம்ம போடணும். பிளானிங் போடணும்னா வந்து ஒரு சூப்பரான பிளேஸில் காலாரம் நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் காலாரம் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு பெஸ்ட் சினேரியோ இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து நான் நடந்து போய்கிட்டுருக்கேன். ஓகே, இங்கேனா வந்து எங்கள் ஊர் பகுதியில் இருக்க ஒரு மலை ஏறுறேன். ஓகே, இந்த மலை ஏறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி வந்து உங்களை நீங்களே வந்து உங்களுக்கான தேவையான பிளானிங் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, உங்களால் வந்து இந்த மாதிரி மலை ஏற முடிஞ்சால் நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பாதி சினேரியோ நிச்சயம் கிடைக்கும். அங்கே வந்து பறவை சத்தம், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சூழல், சூரியன் உதயிறது எல்லாம் மறையிறது, இந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் சினேரியோ நிச்சயம் இருக்கும். அதில் நீங்கள் பொறுமையாக உட்காந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத மேலே போயிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நான் ஏறின மலையோட பீக்கில் இருக்கேன். இங்கே எல்லாம் வந்து மேக மூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து தெரியாத அளவு இருக்குது. இல்லாட்டி இது எல்லாமே வந்து பயங்கர பசுமையாக வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து தென்றல் காற்று ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம அமைதியாக உட்காரணும். இப்போ நான் வந்து உட்காந்துட்டேன். இப்படி வழக்கமாக வந்து நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவேன். பேக் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன். வந்துட்டு அதில் ஒரு நோட்டு பேனாக வச்சுக்குவேன். இதில் வந்து நான் அடுத்தது என்ன பண்ணும், எப்படி பண்ணும், என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கேள்விகள் எழுதுவேன். இது ஜஸ்ட் வந்து நான் இப்போதைக்கு ஒரு பேனா பேப்பர் உங்களுக்கு ஒரு இது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி வந்து நான் இன்றைக்கி வந்து என்ன நானே சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வரல. இந்த வீடியோ போடணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்னதாக இவங்களுக்கு வந்து கிளிப் கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி இடத்துல உங்களை நீங்களே நல்லா ஆஸ்வாசப்படுத்திட்டு இப்போ நான் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து விடை கண்டுபிடிங்க. நேர்முகத் தேர்வுக்கு எப்படி தயாராகுது, முதல் குழப்பமானது என்னென்ன, எனக்கு ஒன்றுமே தெரியாதுனே அப்படின்னு வர சொல்கிறீங்களே. அப்போ என்கிட்ட கேட்டு நான் சொல்லும் பொழுது இப்போ என்னுடைய நோக்கம் என்ன, உங்கள்கிட்ட வந்து பணம் பொணுங்கிற நோக்கம் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் எனக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னா, அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக என்கிட்ட கிளம்பிட்டு வாங்க, 1000 ரூபா மட்டும் செலவாகும், எல்லா ஐடியாஸும் நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ என்ன நம்பி இங்கே வந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து என்னென்னா சும்மா என்கிட்ட வந்து பெரிய விஷயம் இல்லை, 1000 ரூபா மட்டும் பிடிங்கிட்டு உங்களுக்கு வந்து சும்மா 2 வார்த்தையை சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே, அதனால் என்ன யூஸ்? அதனால் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோட நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும். அதுக்கு இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அப்போ நேர்முகத் தேர்வுக்கு எப்படி தயாராகுது, அந்த முதல் கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு மையமாக இருக்கணும். ஓகே, எப்படி தயாராகுது அப்படின்னு வச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூரிய கதிர் மாதிரி எப்படி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க, என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதன் முதல் படி என்ன, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பிளான், ஒரு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு பெரிய உங்களுக்கு வந்து பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு என்ஜினியர்கிட்ட வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். கட்டும் பொழுது அங்கங்கே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், பட் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகும் பொழுது உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, நான் சொன்னேன் குறிப்பெடுத்தல் அப்படிங்கிற நோட்டு போட்டு இப்படி பிரித்து பிரித்து எழுதுங்கன்னு, அது உங்கள்கிட்ட இருக்கணும்.
அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னாவே நிச்சயம் வந்து இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, அப்போ நேர்முகத் தேர்வில் வந்து என்ன எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு தெளிவு வந்து இருக்கணும். ஓகே, அதற்கான பிரம்மாண்டமாக நான் தயாரமாக சில இடத்துல வந்து பொதுவாக போகும்போது இப்போ வந்து மெத்த படித்தவங்ககிட்டலாம் போனீங்கன்னா இப்போ என்னுடைய ஸ்டைலில் வந்து என்ன குறை சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கும். பட் என்னுடைய ஸ்டைல் வந்து இதுதான், நம்ம என்ன நேச்சுரலாக நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது தான். நேர்முக தேர்வுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிடிச்ச மாணவர்கிட்ட ஒருத்தட்ட போய் நீங்கள் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த ஒரு மனநிலை வந்து நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு என்ன அப்படின்னா, பெருசாக தயார்படுத்தலாம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கணும். அவங்ககிட்ட போனால் சூப்பராக பேசணும், நல்லா பழகணும், அவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அந்த மாதிரி எப்படி ஒரு புது உறவு தேர்ந்தெடுக்கும் போது நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதே மாதிரி போல் பண்ணணும். நான் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் ரொம்ப பண்ணுன்னா நம்ம ப்ரெஷர் அதிகமாகி பிளாங்க் ஆயிரும். செய்ய வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் திரும்பி வரக்கூடிய சூழலும் அமைஞ்சிடும். ஓகே, அப்போ நேர்முகத் தேர்வில் என்ன எதிர்பார்க்கணும்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியணும். இதுக்கு என்ன சிம்பிளாக ஒரு உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, உங்கள் ஊரில் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும்னு வைக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 5 ஆட்கள் வந்து தேவைப்படுது, உங்களுக்கு 5 ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. அப்போ ஓகே, அப்போ இந்த மாட்டு பண்ணையில் வந்து என்னென்னலாம் இருக்கும், அந்த ஆட்களை வச்சு என்னென்ன வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க, இந்த ஆட்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, ஓகே என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற இதையே நீங்கள் ஒரு பட்டியல் இருங்க. அதே போல் தான் நீங்கள் வந்து அடுத்தது நேர்முகத் தேர்வில், நேர்முகத் தேர்வு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நீங்கள் ஆகுறீங்க. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து 5-10 பேர் வந்து வேலையில் இருக்கலாம். உங்களுக்குள்ளே வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5000 to 10000, இது வந்து மினிமம் சொல்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி இப்போ எங்கள் ஏரியாவில் எடுத்துக்கிட்டால் ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 மக்கள் வந்து இருப்பாங்க. அந்த 50,000 மக்களுக்கு வந்து முதல் பாதுகாப்பு கொடுக்கறது உங்களுக்கு தான். அதிகாரிங்கிற லெவலில் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னா ரீச் ஆக அந்த ஸ்பாட்டுக்கு போகக்கூடியது வந்து நீங்கள் தான். அப்போ இப்படி ஒரு பொறுப்பான பதவிக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் நீங்களே பட்டியல் போடுங்க. அப்படி எப்படி இருக்கணும், நீங்கள் இதுவரையிலும் பார்த்த சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களாம் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்ககிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பட்டியல் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தயார்படுத்தல் வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்போ என்ன எதிர்பார்க்க முடியும், அதுக்காக பிரம்மாண்டமாக தயாராகணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் என்ன பிரம்மாண்டமாக நான் அப்படி பண்ணுறேன், 8 மணி நேரம் படித்தோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக இருக்க கற்றுக்கோங்க. எனில் அதுக்கான தனியாக இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இது தயாராகணுமா அப்படின்னு சொல்லி சிம்பிள் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த வீடியோ முழுக்க நான் என்ன இந்த செஷன் எத்தனை செஷன் நான் போகிறேனோ எல்லா இடத்துலையும் வந்து சிம்பிள்ங்கிற வார்த்தையை தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப ஹார்டு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு. ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு இதில் வந்து பாடத்திட்டம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ரிட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டம், ஃபிசிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பாடத்திட்டம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து எந்த பாடத்திட்டமும் இல்லை. அப்போ ஏன் எந்த பாடத்திட்டமும் இல்லை, இதுக்கு வந்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் இதிலேருந்து படிங்க, இதுலேருந்து கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த எந்த பாடத்திட்டமும் இல்லை, அதுக்கு எப்படி தயாராகிறது, அதுதான் சொல்லிவிட்டு சிம்பிளாக தயாராகணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய இந்த செஷனில் வரக்கூடிய எல்லா வீடியோலும் ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் இருக்கும், அதை நீங்கள் உள்வாங்கினாவே போதும். ஓகே, வீடியோ லென்த்தியாக போகுதுன்னு கவலைப்படாதீங்க, ஒரு 10-20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து தயார் பண்ணிடலாம். வெளியில் வந்து பெரிய இவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட போகணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும், இவங்கள பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வந்து உட்காந்து யோசிச்சு, நான் உங்களை எல்லாமே என்ன செய்ய போக போகிறேன்னா நீங்கள் உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்களே தயாராகணும். அதுக்கு வந்து எந்தெந்த கேள்விகள் கேட்டு அதை தயார்படுத்தணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன ஒரு தூண்டுதல் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸி, உங்களாலையும் அது செய்ய முடியும். ஏன்னா அதுக்கான படத்திட்டம் எதுவும் கிடையாது. ஓகே, மிகப்பெரிய பொது அறிவு வேண்டுமா அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்வியூவில் வந்து நான் வந்து அதிகமாக சொல்வேன். இன்னும் என்னுடைய புக்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து நான் 3 பிரிவாக, பதில் தெளிவாக தெரிஞ்ச கேள்வி, பதில் அறகுறையாக தெரிஞ்ச கேள்வி, பதில் சுத்தமாக தெரியாத கேள்வி. அப்போ இந்த கேள்வி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா பொது அறிவு கேள்வி. ஒரு கேள்வி வந்து பொது அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்காங்க, அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்லியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் வந்து அந்த புத்தகத்தில் வந்து என்னுடைய ஸ்டைலில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு தெளிவு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, ஏன் பொது அறிவு வந்து அவ்வளோ பெருசாக வேணுமா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் இல்லைன்னு சொல்லிட்டா வந்து மார்க் மைனஸ் குறையுமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதில் வந்து நான் கேட்குறது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து சாரி சார் ஐ டோன்ட் நோ, ஸோ இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 1 or 2 கொஸ்டின் வந்து இருக்கும். அது என்ன உங்களை தேர்ந்தெடுக்க போகுது அப்படின்னா, சோதனை செய்ய போகுதுன்னா உங்களுடைய உண்மைத்தன்மை, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சோதனை பண்ணுறதுக்கான அந்த கேள்வியாக இருக்கும். ஒரு விஷயத்தை அப்படின்னா தெரியாத விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்ச மாதிரி மழுப்பி பேசுறது. ஓகே, அது என்ன அப்படின்னா அடுத்தடுத்து கேள்விகள் போய் உங்களுக்கு வந்து லென்த்தியாக போய் இன்டர்வியூவே மார்க் வந்து
குறையக்கூடிய சூழலாக வந்துடும். ஓகே, உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து 4லேருந்து 5 மினிட்ஸ்லேருந்து 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஓகே, 5 மினிட்ஸ்க்குள்ளே சிலருக்குலாம் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து பின்னாடி போக 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 ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச் சொல்லுவேன். போக 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 வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரும், எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க இந்த இதில். ஓகே, அப்போ எழுத்து தேர்வில் வந்து என்ன சோதிக்கப்பட்டுச்சு, என்ன புதறிவு தானே சோதிக்கப்பட்டுச்சு. அதில் வந்து இப்போ நீங்கள் 60 மார்க்கு 63 65 மார்க்கு அவ்வளோ கடுமையாக படித்து எழுத்து தேர்வு எழுதி அதில் தானே வாங்கியிருக்காங்க. அப்போ உங்களுடைய புதறிவு எங்கேயே வந்து சோதிக்கப்பட்டுச்சு. அப்போ உடற்தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் திறன், நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு எந்தளவுக்கு தகுதியாக இருக்கீங்க அப்படின்னும் அங்கேயே வந்து சோதிக்கப்பட்டுட்டாங்க. ஓகே, அப்போ இன்டர்வியூவில் என்ன வந்து சோதிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. ஓகே, சிம்பிள், இன்டர்வியூவில் வந்து என்ன சோதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றே ஒன்று தான். உங்கள் நோட்டில் வந்து நீ எழுதி வச்சுக்கோங்க, நீ யார். ஓகே, என்னுடைய புத்தகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த கேள்விக்கு வந்து நான் வந்து கேள்வியாக கேட்டிருப்பேன். அதுக்கான விடையை வந்து நீங்கள் தான் தேடணும். அப்போ நீ யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைக்கு இந்த வேலையினா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ்ஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த எஸ்ஐ வேலைக்கு எவ்வளவு பொருத்தமான ஆள். ஓகே, எல்லோரும் வந்து சினிமா பட ஹீரோ மாதிரி அவங்க வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் வருவாங்களே சிங்கம் மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து சத்திய மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது கிடையாது. ஓகே, இந்த வேலைக்கு வந்து நீ எந்தளவுக்கு வந்து பொருத்தமான ஆள், அதுக்கு வந்து நீ யார், உன்னுடைய குணநலங்கள் என்ன அப்படிங்கிறதும், இந்த வேலைக்கு வந்து உன்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன், உங்களுடைய அந்த இக்கட்டான சூழலை தயார் அதுக்கு வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன், உன்னுடைய உடல் பலம், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோ இந்த நீ யார், அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைக்கு நீ எவ்வளோ பொருத்தமான ஆள், இதுக்கு வந்து சோதனை செய்ய போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ உடற்தேர்வு முடிஞ்சிச்சு, அப்போ என்ன இன்டர்வியூவில் பேசிக்காக என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நேர்முகத்தேர்வு வந்து என்ன தான் சோதிக்கப்படும் அப்படிங்கிறது சிம்பிள் தான், இங்கே சொல்லிட்டேன் இல்லையா. நேர்முகத்தேர்வில் என்ன, நீ யார், இந்த வேலை இந்த எஸ்ஐ வேலைக்கு வந்து எவ்வளோ பொருத்தமான ஆள், இது ரெண்டையும் தான் வந்து உங்களுடைய தேர்வில் வந்து சோதிக்க போகிறாங்க. ரைட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக எப்படி தயாராகுவது, இந்த தயாராகிறது பற்றி பார்த்திங்களா, இதுதான் வந்து இங்கே வந்து முக்கியம். ஓகே, அதுக்கான நான் எடுந்து கைடன்ஸ் கொடுப்பேன். எப்படி வந்து உன்னணியை செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறது, கல்வி எப்படி பண்ணுறது, பொழுதுபோக்கு எப்படி பண்ணுறது, இக்கட்டான சூழலுக்கு தொடர்பான கேள்வி வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பொதறிவு சார்ந்த கேள்வி வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தெரியாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த என்னுடைய புத்தகத்துலேயும் இருக்கும், இந்த செஷன்ஸில் அடுத்து வர எல்லா செஷன்ஸ்லையும் நான் அதுதான் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்காக நீ எப்படி தயாராகணும், உங்ககிட்ட நீயே கேள்வி கட்டு, நீயே வந்து ஒரு பதிலை கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, அப்போ என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ஒரு நீ முன்னாடியே சொன்னேன், ஒரு மாட்டு பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நீ வந்து ஆட்கள் 5 பேர் இருக்காங்க, 5 பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும், நீ உனக்கு என்ன எதிர்பார்ப்பு, அவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பு, அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன, உன்னை பற்றி நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கிறது தான் பலம் பலவீனம். ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தமிழ் தான் நல்லா பேச தெரியும், இங்கிலீஷ் வந்து இப்போ இன்டர்வியூவில் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பேசினா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா இருந்துட்டு போகிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு எப்படி தெளிவாக பேசி நான் வந்து மார்க் வாங்குறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ரைட், ஒரு ஒரு பர்ஃபெக்டாக விளையாடுற பேட்ஸ்மேன் வந்து சச்சின் டெண்டுல்கர். ஓகே, அதே போல் வந்து அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி விளையாடுறது தோனியாக இருந்தாலும் அந்த சமயோஜித புத்தியால் அவருடைய திறமையால் இன்றைக்கி வந்து உலகம் போற்றும் ஒரு வீரனாக வந்து ஆயிருக்காரு. அப்போ அது எது அவருடைய பலவீனமோ அதை அவர் வந்து பலமாகவே வச்சிருக்காரு. ரைட், ஸோ நம்மளுடைய பலம் பலவீனம் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த மனநிலையிலையும் இந்த தேர்வுக்கு வந்து தயாராக வேண்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வந்து ரொம்ப படபடப்பாக ஐயோ அப்படி படிக்கணுமே இப்படி படிக்கணுமே இந்த மாதிரி பண்ணுமே அந்த மாதிரி பண்ணுமே அப்படிலாம் நினச்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த இன்டர்வியூவில் வந்து கீழே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, வளர்ச்சிக்கு பதிலாக வீழ்ச்சி ஆயிரும். அது என்ன, எப்படி ஒரு சூழலில் இருக்கணும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான மனநிலை இருக்கணும். ஓகே, அது வந்து பயம் பதட்டத்தோடனா ஒரு மனநிலையா அப்படின்னு இல்லை, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை வந்து இருக்கணும். நீங்கள் வந்து எப்போ மகிழ்ச்சியாக நல்லா ஆழமாக இருக்கீங்களோ ஒரு தெளிவாக இருக்கீங்களோ அந்த டைமில் தான் நீங்கள் நினச்சது போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். பயம் பதட்டத்தோடு நீங்கள் எக்ஸாம் நிறைய டைம் எழுதியிருப்பீங்க, தெரிஞ்ச கொஸ்டினே வந்து தப்பு பண்ணிட்டேன் வெளியில் வந்து சொன்னேன், ஐயோ இந்த கொஸ்டினுக்கு தெரியுமே இதை நான் தவறு பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்க அந்த பயமும் பதட்டமும் என்னென்னா நம்மளை பிளாங்க் பண்ணியிருக்கு, யோசிக்க விடாமல் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம படபடப்பை அதிகப்படுத்தி யோசிக்க விடாமல் பண்ணனால நம்மளால் அது பண்ண முடியாமல் போச்சு. பட் மகிழ்ச்சியாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயம் அந்த கேள்விக்கான பதில் வந்து வந்திருக்கும். அதனால தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பயம் பதட்டம் குறைஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து நமக்கு வந்து நம்மளே அறியாமலே அது வரும், ஐயோ இதுக்கு தானே ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தனக்கென ஒரு பாணியை வந்து உருவாக்க வேண்டும். நம்ம முன்னாடியே சொன்னது போல் வந்து விராட் கோலியும் வந்து தனக்கான ஒரு பாணியை வச்சுருக்காரு,
கோலியும் நம்மளுடைய மகேந்திர சிங் தோனியும் தனக்கான ஒரு பாணியை வச்சிருந்தார். ஓகே, ரெண்டு பேரும் வந்து வித்தியாசமான அணுகுமுறை தான். அதுபோல் வந்து ஆனால் எல்லாருமே என்ன அப்படின்னா உலக புகழ்பெற்ற வீரர்களாக ஆகிட்டாங்க. அதுபோல் வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எஸ்ஐ ஆகணும், இன்டர்வியூ வந்து நல்ல மார்க், 9 மார்க் 10 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டார்கெட். ஓகே, அதுக்குன்னு என்னென்னா உங்களுக்கு ஒரு பாணியை வந்து நீங்களே உருவாக்கிக்கணும். என்னுடைய முழுக்க நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாணியை நீங்களே உருவாக்கணும், அதுக்கு என்னுடைய கைடு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். என்னை போலேயே நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தோற்று போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பாக அமையும். ஸோ நீ யார், உன்னுடைய கேரக்டருக்கு எடுத்துமே நீ எப்படி இந்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியம். அதுக்கு நீயே உட்காந்து யோசி, அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லது மற்றவர்கள் சென்ற பாதையில் செல்ல வேணும். அப்போ நான் போனேன், நான் ஜெயிச்சிட்டேன், இல்லை வந்து 10 பேர்த்த நான் அனுப்பிச்சி விட்டேன், அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அந்த அணுகுமுறை வந்து இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. ஓகே, உனக்கான பாதையை நீயே உருவாக்கணும், அதுக்கு வந்து எங்களை போல ஆட்களோட வழிகாட்டல் வந்து அவசியம். அதுலேயே வந்து சரியான வழிகாட்டலை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேறு கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் கிடைஞ்சிச்சுன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து உனக்கான ஒரு புரிதலை வந்து உருவாக்கணும். இந்த தேர்வுனா என்ன, இந்த தேர்வுக்கு நான் எப்படி தயாராகிறது, என்கிட்ட பலமாக எது இருக்குது, எது பலகீனமாக இருக்குது, பலத்தை எப்படி மேலும் பலமாக மாற்றுறது, பலகீனத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் பலமாக மாற்றுறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு ஒரு தயார் நிலைக்கு வந்து வரணும். ஓகே, உனக்குள்ளே ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்குள்ள ப்ராக்டிஸ்குள்ளே இறங்கணும் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த தயார்படுத்தல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்குங்க. இதில் தான் வந்து வெற்றியோட ரகசியமே அடங்கியிருக்கு. ஆல் தி பெஸ்ட்.